நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது நமது அஸ்ட்ரோ தமிழ் சேனல். வைகாசி மாதத்தில் சூரியன் ரிஷபராசியில் பயணம் செய்வதால் இதனை ரிஷப மாதம் என்று சொல்வார்கள். வைகாசி மாதத்தில் பல தெய்வ அவதாரங்கள் நிகழ்ந்ததாகவும் சொல்லப்பட்டுள்ளது. வைகாசி பௌர்ணமி என்று சிவபெருமான் நெற்றிக்கண்ணிலிருந்து 6 பொறிகளாக முருகப்பெருமான் அவதாரம் எடுத்ததாக புராணங்களிலும் சொல்லப்பட்டுள்ளது. 6 தீப்பொறிகளும் 6 குழந்தைகளாக மாறி கார்த்திகை பெண்கள் கை தவிழ்ந்த மாதமாகவும் சொல்லப்படும். இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த வைகாசி மாதத்தில் இந்த 2023 ஆண்டில் சூரியன் ரிஷபராசியில் சஞ்சரிக்கிறார். செவ்வாய் கடகராசியிலும் புதன் மேசராசியிலும் வைகாசி 24 தேதி புதன் ரிஷபராசிக்கும் மாறுவார். குரு மேசராசியிலும் மிதுன ராசியில் இருக்கும் சுக்கரன் 16 தேதி கடகராசிக்கு செல்வார். சனி கும்பராசியிலும் ராகு மேசராசியிலும் கேது துலாம் ராசியில் பயணம் செய்வார்கள். இந்த கிரகங்களின் இடப்பெயர்ச்சியால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு யோகத்தை கொடுக்க போகிறது என்று ஒவ்வொன்றாக பார்ப்போம். நீங்க இன்னும் நம்ம அஸ்ட்ரோ தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணுங்க. மேசராசியில் பிறந்தவர்கள் வீரத்தை அணிகலனாக கொண்ட செவ்வாயின் அதிபதியாக பெற்றுள்ள மேசராசி அன்பர்களுக்கு அரசாங்க கான்ட்ராக்டுகளை சுலபமாக அடைவீர்கள். தைரியமாக நிலத்தில் முதலீடு செய்வீர்கள். கார் வாங்குவீர்கள். சகோதரியின் திருமணத்தை சிறப்பாக நடத்தி வைப்பீர்கள். குடும்பத்தில் விட்டுக் கொடுத்து போய் மனைவியை மகிழ்ச்சி படுத்துவீர்கள். வெளிநாடு செல்வதற்கான ஏற்பாட்டில் வெற்றி பெறுவீர்கள். காதலியின் அன்பை பெறுவதற்காக கடுமையாக பாடுபடுவீர்கள். நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும். மருத்துவ படிப்பில் பிள்ளையை சேர்த்து விடுவீர்கள். தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி வாடிக்கையாளர் கவர்ந்து இழிப்பீர்கள். நீங்கள் திருச்செந்தூர் முருகனை வழிபடுவீர்கள். விருப்பமான காரியங்கள் நிறைவேறும். அடுத்ததாக ரிஷபராசியில் பிறந்தவர்கள் கலைநயம் மிளிரும் சுக்கரனை அதிபதியாக கொண்ட ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நெருக்கமான நண்பர்களிடம் தேவையில்லாமல் சண்டை போடாதீர்கள். மேற்படிப்புக்காக குழந்தையை வெளிநாட்டு அனுப்பி வைப்பீர்கள். நீண்ட காலமாக விரும்பிய பெண்ணை கண்ணி வைத்து வளைத்து பிடிப்பீர்கள். குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் தலை தூக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். அரசாங்கத்தில் எதிர்பார்த்த வேலைகள் தடையில்லாமல் நடக்கும். வியாபாரத்தில் ஏற்ற இறக்கமான நிலை காணப்படும். எதிர்ப்புகளை புத்திசாலித்தனமாக முறியடிப்பீர்கள். நீண்ட காலமாக முயற்சி செய்த அரசாங்க வேலை கிடைக்கும். தொழிலில் பொருளாதார முன்னேற்றம் அடைவீர்கள். மகளுக்கு ஸ்கூட்டி வாங்கி கொடுப்பீர்கள். நீங்கள் ஒருமுறை திருவண்ணாமலை சென்று வந்தால் பெருமையும் புகழும் அதிகரிக்கும். அடுத்ததாக மிதுன ராசியில் பிறந்தவர்கள் எதிர்ப்புகளை புத்திசாலி தனித்தால் முறியடிக்கும். புதனை அதிபதியாக கொண்ட மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஆடம்பரமாக செலவு செய்வதை குறைத்து சேமிப்பை அதிகப்படுத்துவீர்கள். நீண்ட காலமாக இழுபறியாக இருந்த வழக்கில் வெற்றி பெறுவீர்கள். ஒதுங்கி போன உறவினர்களை ஒன்று சேர்க்க பிரயாசப்படுவீர்கள். தாயாரின் சக்கரை நோக்கி மருத்துவரை நாடி சிகிச்சை செய்வீர்கள். கோயில் திருப்பணிகளுக்காக நன்கொடை கொடுப்பீர்கள். நல்ல காரியங்கள் செய்து வெளிவட்டார செல்வாக்கு உயர்த்திக் கொள்வீர்கள். முக்கியமான கட்டத்தில் சகோதரர்களுக்கு பதனையும் உதவி செய்வீர்கள். வாஸ்து நாள் வீடு கட்ட பூமி பூஜை போடுவீர்கள். வியாபாரத்தை நல்ல முன்னேற்றம் அடைவீர்கள். தொழிலுக்கு இருந்த எதிர்ப்புகளை தூள்தூளாக்குவீர்கள். நீங்கள் ஒருமுறை திருமோகூர் காலப்பெருமாள் பெருமாளை வழிபட்டால் சூழும் துன்பங்கள் துயரமும் ஓடுங்கள். அடுத்ததாக கடகராசியில் பிறந்தவர்கள் வளர்ச்சிகளை சீராக அள்ளி தருகிற சந்திரனை அதிபதியாக கொண்ட கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் மனைவியோடு தேவையில்லாமல் மல்லு கட்டாதீர்கள். கோபித்துக் கொண்டு தாய் வீட்டுக்கு செல்ல வாய்ப்பு கொடுக்காதீர்கள். வாகனங்களில் செல்லும்போது எச்சரிக்கை தேவை. சின்ன விபத்து நடக்க வாய்ப்பும் இருக்கு. அதனால் நீங்கள் வேலை இடத்தில் கவனம் குறைவாக இருக்காதீர்கள். மேலதிகாரியின் கோபத்தால் சில பிரச்சனைகளை சந்திப்பீர்கள். மனதுக்கு பிடித்தவரின் மனதை நோகடிக்காதீர்கள். பிள்ளைகளுக்காக கல்வி கடனுக்கு விண்ணப்பம் செய்வீர்கள். அரசாங்க ஊழியர்களுக்கு வேலை மாறுதல் கிடைக்கும். சிலருக்கு பதவி உயரும் சம்பள உயரும் கிடைத்து மகிழ்ச்சி அடைவீர்கள். நீங்கள் ஒருமுறை தஞ்சை பிரகதீஸ்வரர் பெருமாளை வழிபட்டு பாருங்கள். நெஞ்சத்து ஆசிரியெல்லாம் நிச்சயமாக நிறைவேறும். அடுத்ததாக சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் அரசரை போல் கோலோச்சும் ஆற்றல் மிக சூரியனை அதிபதியாக கொண்ட சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் தந்தை யார் சூழ்நிலையை தட்டி கழிக்காமல் கீழ்ப்பணிந்து நடந்தது நல்லது. கீழ்ப்பணிந்து நடப்பது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே ஈகோ பிரச்சனை தலை தூக்காமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். அதை புத்திசலித்தாமல் தடுத்து நிறுத்துங்கள். புதிய தொழிலில் அதிக முதலீடு செய்ய வேண்டாம். வியாபாரத்தை சின்ன சின்ன சிக்கலை சந்திப்பீர்கள். எதிர்பார்த்த கடன் உதவி கிடைப்பதில் காலதாமதம் வரும். அரசு ஊழியர்கள் வேலை சுமையில் அவதிப்படுவார்கள். எளியோராக இருந்த எதிர்ப்புகளை தாண்டி வியாபாரத்தில் வெற்றி பெறுவீர்கள். வீட்டில் சுப நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்வீர்கள். தந்தையாரின் உடல் ஆரோக்கிய பிரச்சனைக்காக மருத்துவமனைக்கு செல்வீர்கள். நீங்கள் யாருக்கு பணம் கொடுத்தாலும் அதை எழுதி வாங்க மறக்காதீர்கள். நீங்கள் ஒருமுறை காலகஸ்தினாரை வழிபட்டு வந்தால் கஷ்டங்கள் அனைத்தும் பறந்துவிடும். அடுத்ததாக கன்னி ராசியில் பிறந்தவர்கள் அறிவு திறனை அள்ளித்தரும்
புதனை அதிபதியாக கொண்ட கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் அடுத்த ஒரு விஷயத்தில் தலையிடுவதை அறவே நீங்கள் நிறுத்துவது நல்லது. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீர்கள். ரியல் எஸ்டேட் தொழில் நல்ல லாபமும் உங்களுக்கு கிடைக்கும். புதிய வீடு கட்டுவதற்கு பிளான் போடுவீர்கள். குடும்ப தேவைகளை உடனுக்கூட பூர்த்தி செய்ய மறக்காதீர்கள். ஏட்டிக்கு போட்டியாக பேசி மனைவியோடு குஸ்தி போடாதீர்கள். குழந்தைகளின் நடவடிக்கையை அணுக்கமாக கவனிக்க மறக்காதீர்கள். மன கஷ்டப்படும் வழியாக காரியத்தில் பிள்ளைகள் கவனம் மேலும் கட்டுமான ஊழியர்கள் கவனமாக வேலை பார்ப்பதும் முக்கியம். கைகளை அடிபடுவதற்கு வாய்ப்புகளும் உண்டு. தொழில் காரணமாக வெளியூர் பயணம் போவீர்கள். சாப்பாட்டு விஷயத்தில் கவனமாக இருப்பது. வயிற்று பிரச்சனைக்காக வைத்தியம் பார்க்க வேண்டிய நிலையும் உருவாகும். நீங்கள் காரைக்குடி முத்துமாரியம்மனை வழிபட்டு வந்தால் நெறிவான செல்வம் பெறுவீர்கள். அடுத்தபடியாக துலாம் ராசியில் பிறந்தவர்கள். தர்ம அதர்மங்களை ஏற்ப பலந்தரும் சுக்கரனை அதிபதியாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் கல்யாண ஏற்பாடு செய்த மகளால் கலங்கத்தை சுமக்க வேண்டிய அவல நிலையும் உண்டாகும். எந்த காரியத்தையும் நிதானமாக செய்வது நல்லது. வியாபாரம் சிறப்பாக நடக்கும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணம் கிடைக்க தாமதமாகும். நண்பர்களின் உதவியால் புதிய தொழிலுக்கான முயற்சியில் மேற்கொள்வீர்கள். அரசு ஊழியர்கள் வேலைத்திறனை வெளிப்படுத்துவார்கள். மேலதிகாரிகள் ஊக்கம் அறிவிப்பவர்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும். மனைவிக்கு மருத்துவ செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும். வியாபாரம் காரணமாக குடும்பத்தை விட்டு சில காலம் பிரிய வேண்டிய கட்டாயம் ஏற்படும். திருக்கோஷ்டியூர் சௌமிய நாராயண பெருமாள் வழிபட்டு வந்தால் சகல சௌபாகியம் உங்களுக்கு சித்தி முக்காகும். அடுத்ததாக விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள். போர்க்குணம் கொண்ட பூமிக்காரர்கள் செவ்வாயை அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் விருப்பப்பட்டு வாங்கிய நிலத்தில் ஏற்பட்ட வில்லங்கத்தால் கோட்டுப்படி ஏற வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். ஆடம்பரமான விருந்து நிகழ்ச்சிகளை வீட்டில் ஏற்பாடும் செய்வீர்கள். பிள்ளைகளின் படிப்புக்காக திட்டமிடுவீர்கள். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மனைவியின் மனதில் மகிழ்ச்சியை ஏற்படுத்துவீர்கள். காதலை வெளிப்படுத்த பல வகையில் முயற்சியும் செய்வீர்கள். அதற்கான பலனையும் பெறுவீர்கள். புதிய ஆர்டர்களை பெறுவதற்காக வெளியூர் போவீர்கள். தொழில்துறை சின்ன சின்ன இடையூறுகளை சந்திப்பீர்கள். வியாபாரத்தில் புதிய நுணுக்கங்களை புகுத்துவீர்கள். பழைய கடன்களை அடைக்க கடுமையாக முயற்சியும் செய்வீர்கள். நீங்கள் ஒரு முறை பழனி மலை முருகனின் பாத பணியுங்கள். கலனை செலுத்தி செல்வம் பெறுவோம். அடுத்ததாக தனுசு ராசியில் பிறந்தவர்கள். வினை பயனை அறுக்கின்ற குரு பகவானை அதிபதியாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் பிள்ளைகளின் நடவடிக்கையால் சில பிரச்சனையை சந்திக்க வேண்டிய நிர்பந்தம் உருவாகும். கோயில் திருப்பணிக்காக பண உதவி செய்வீர்கள். கட்டுமான துறை நல்ல லாபம் கிடைக்கும். அரசாங்க கான்ட்ராக்டுகளை பெறுவதற்கு அரசியல்வாதி ஒருவர் உதவி செய்வார். தாயாரின் குதிகால் விலக்கி ஸ்கிரீன் எடுப்பீர்கள். தாயாரின் குதிகால் விலக்கி எக்ஸ்ரே எடுப்பீர்கள். ரியல் எஸ்டேட் தொழில் அதிக வருமானம் பெறுவீர்கள். ஆன்லைன் வர்த்தகங்களும் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். வியாபாரத்தில் சில விலகங்கள் வந்தாலும் அதை தாண்டி வெற்றிகரமாக நடத்துவீர்கள். உறவினர்கள் மத்தியில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். புதிய வீடு மாறுவீர்கள். அரசு ஊழியர்களுக்கு பதவி உயர்வும் கிடைக்கும். நீங்கள் ஒரு முறை பட்டமங்கலம் சென்று தட்சிணாமூர்த்தி வணங்கி வர தொட்டதனம் தொடங்கும். அடுத்ததாக மகர ராசியில் பிறந்தவர்கள். வியூகங்கள் மூலம் வெற்றிகளை காணும் மந்தனி ஆதிக்கம் கொண்ட மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தில் ஏற்பட்ட சிக்கல்கள் தீர்க்க முடியாமல் தடுமாற்றம் அடைவீர்கள். மோசமான கனவுகள் வந்து தூக்கத்தை கெடுக்கும். அதற்கான குலதெய்வம் கோயிலுக்கு போய் வழிபாடும் செய்வீர்கள். உங்கள் பெயரை கெடுக்க ஒரு கூட்டம் வேலை செய்யும். அதனால் நீங்கள் எச்சரிக்கை அடையாளம் பார்த்து அதை சரி செய்ய மாற்று ஏற்பாடு பண்ணுவீர்கள். காதலியோடு ஊட்டி கொடைக்கானல் சென்று உல்லாச பயணம் போவீர்கள். பிள்ளைகளை படிப்பு செலவுக்காக பணம் சேர்ப்பதில் அக்கறையாக இருப்பீர்கள். மனைவி கேட்ட நகையை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சிப்படுத்துவீர்கள். வேலையிடத்தை சக ஊழியர்களோடு ஒத்துப்போவீர்கள். அனாவசியமாக கடன் வாங்கி சிக்கலில் மாட்டிக்கொள்ளாதீர்கள். நீங்கள் ஒரு முறை திருநள்ளாறு தர்பாரணசீஸ்வரை வெளிப்பட்டு வந்தால் அவமிருத்த யோகம் விலகும். அடுத்ததாக கும்பராசியில் பிறந்தவர்கள். சாணக்கிய தனத்தால் சாதனை புரியும் சனிபவனை அதிபதியாக கொண்ட கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் இதயம் வாங்க மாட்டீர்கள். எடுத்த காரியங்களை வெற்றிகரமாக முடிப்பீர்கள். ஊக்கத்துடன் வேலை பார்த்து வியாபாரத்தை முன்னேற்றமான நிலைக்கு கொண்டு வருவீர்கள். பேசி முடித்த கல்யாணம் ஏதோ ஒரு காரணத்தால் தள்ளி போகும். வெளியூர் பயணங்களை திட்டமிட்ட காரியங்களை தடையில்லாமல் செய்து முடிப்பீர்கள். அலைச்சல் அதிகமாக இருப்பதால் உடல் சோர்வு ஏற்பட்டு தூக்கத்தை தொலைக்கும். பிள்ளைகள் ஆசைப்பட்ட பொருளை வாங்கி கொடுத்து பிரமிக்க வைப்பீர்கள். வீடுமான வியாபாரத்தை தனித்தன்மையான திறமையை வெளிப்படுத்துவீர்கள். நீங்கள் ஒரு முறை ஒத்தக்கடை யோக நரசிம்மனை வழிபட்டு வந்தால் ஆயுள் விருத்தியாகும். கடைசியாக மீனராசியில் பிறந்தவர்கள். பார்வையால் பலன்களை அளித்தரும் குரு பவனை அதிபதியாக கொண்ட மீனராசி அன்பர்களுக்கு சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோபப்பட்டு கொந்தளிக்க கூடாது. அது உடல் நலத்தை கெடுக்கும். யாருக்கும் வாக்கு கொடுக்காதீர்கள். காப்பாற்ற முடியவில்லை என்றால் அவமானப்படுவீர்கள். நீண்ட காலமாக வரம் தெரிய மகனுக்கு ஒரே நாளில் திருமண பேச்சுவார்த்தை முடிப்பீர்கள். பெருந்தன்மையோடு விட்டுக் கொடுத்து நடந்து உறவினர்கள் மத்தியில் உறவையை பலப்படுத்துவீர்கள். வாகனங்களில் போகும்போது செல்போனை உபயோகப்படுத்தக்கூடாது.
இதெல்லாம் விபத்து ஏற்பட்டு மருத்துவமனைக்கு போக வேண்டிய நிர்பந்தமும் உருவாகும். தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்த திட்டமிடுவீர்கள். கடுமையாக பேசி காதலின் கோபத்திற்கு ஆளாகுவீர்கள். அலர கோயில் கள்ளழகர் பெருமானை வழிபட்டு வந்தால் தொழில் விருத்தி அடையும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே லைக் பண்ணுங்க, மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.